மண் புண் பொருள் இவற்றை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை உணராதவர்களால் தான் குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பொருளாசைக்கு பின்னால் அரக்கத்தனமான மனங்கள் ஒளிந்திருப்பதை சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகிறது. சங்கிலி அம்மாவில் வந்து அந்த பக்கம் கிடந்தது, ரெண்டாவது அம்மா கிடந்தது, பையன் ஒரு பையன் இப்படி பையன் இன்னொரு பையன் இப்படி பைக் மேலே கிடந்துச்சு. எரிச்சதும் இல்லாமல் அவங்கள சித்திரவதை பண்ணி எங்கள் ஆயாவை அப்படியே ஒரு ஓரத்தில் பார்க்க வச்சே சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த எங்கள் ஆயா அப்படியே கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்த மணிக்கவே அப்படியே செத்து போயிட்டாங்க. கோடங்கி மந்திரம் மாதியம் அதுகண்டெல்லாம் நம்பி மூட நம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தின் பின்னணியை பற்றி அறிய களம் இறங்கியது நமது கருப்பு வெள்ளை குழு. திருபுவனம் அருகே உள்ள கிளாதரி பொய்கை வயல் பகுதியை சேர்ந்தவர் முத்தம்மாள், இவரது கணவர் லட்சுமணன், இவர்களுக்கு பொன்னுசாமி, ராஜா, சரவணன் என்ற மூன்று மகன்களும் இரண்டு மகள்களும் இருக்கின்றனர். சரவணன் பிறந்த சில நாட்களிலேயே லட்சுமணன் இறந்துவிட குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு முத்தம்மாளுக்கு வந்திருக்கிறது. தனது தாய் சங்கியம்மாள் துணையுடன் பிள்ளைகளை வளர்த்து வந்தார் முத்தம்மாள். பொய்கை வயல் பகுதியில் முத்தம்மாள் குடும்பத்திற்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. ஊரை விட்டு சற்று தள்ளி இருக்கும் அந்த வயல் பகுதியிலேயே வீடு கட்டி வசித்து வந்தனர் முத்தம்மாள் குடும்பத்தினர். விவசாயம், கால்நடை வளர்ப்பு என தங்களுக்கு தெரிந்த தொழில்களை செய்து தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி தேடி கொண்ட அவர்கள் ஊரை விட்டு ஒதுங்கியே இருந்து வந்தனர். காடு கழனிகளில் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தங்கள் பிள்ளைகளை கரையேற்றினார் முத்தம்மாள். 30 வருஷ காலமாக நாங்கள் விறகு வெட்ட சீமக்கரை வெட்ட அப்படி கரிம்படம் போட விவசாயம் பார்க்க இப்படி எடுத்து நாங்கள் வேலை அங்கே பார்த்துக்கிட்டு அங்கே இருந்தோம். எங்கள் ஊருக்கெல்லாம் பெரும்பாலும் இங்கேயே வரமாட்டோம், அங்கே தான் இருப்போம். எல்லாமே சைதமும் போய் நாங்கள் மதுரையில் மேலூரில் போய் இன்சூரன்ஸ் சட்டெல்லாம் வாங்கியாந்து வச்சுக்குவோம். எல்லாமே வாங்கியாந்து வச்சுக்கிட்டு அங்கேயே தான் பிள்ளைகளை வச்சு படிக்க வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம், அங்கேயே தான் இருப்போம். தங்களின் குடும்ப சூழலை உணர்ந்த முத்தம்மாளின் மகன்களும் நல்ல முறையில் படித்து தேறினர். மூத்த மகன் பொன்னுசாமி பொறியியல் படிப்பும் ராஜா ஐடிஐயும் படித்திருக்கின்றனர். இளைய மகன் சரவணன் சில நாட்களுக்கு முன்புதான் இராணுவத்திற்கு தேர்வு பெற்று தற்போது ஹைதராபாத்தில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் 40 வருஷமாகவே இங்கே தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு கோழி வளர்த்துக்கிட்டு இங்கே தான் இருந்தாங்க. மூணு பையனையும் கஷ்டப்பட்டு மூத்த பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சு நடுவில் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு இப்போ 1 இயராக போய் கோயம்புத்தூரில் போய் வெல்டிங்கில் போயிட்டு கருதுறதுக்காண்டி ஊருக்கு வந்திருந்தாப்புல ஒரு வாரத்துக்கு முன்னாடி. திருப்பி இளைய பையன் வந்து ஒரு 15 டேஸ் 15 நாளைக்கு முன்னாடி மிலிட்டரிக்கு போயிட்டாய் ட்ரைனிங் போயிட்டாப்புல. மூத்த மகள் பொண்ணு செல்வியை அருகில் உள்ள பூவந்தியிலும் இளைய மகளை தேனி மாவட்டம் ஓடைப்பட்டியிலும் திருமணம் செய்து கொடுத்து தனது கடமையை நிறைவேற்றிவிட்டார் முத்தம்மாள். கடை நிலையில் இருந்த தங்கள் குடும்பத்தை இனி வாரிசுகள் கரையேற்றி விடுவார்கள் என்று நம்பிய முத்தம்மாள் சில தினங்களில் ஊருக்குள் சென்று குடியேறும் முடிவை எடுத்தார். ஆமாம், அவங்க எல்லாத்தையுமே ஒரு 20 நாள் இருக்கவே நாங்கள் புதன்கிழமை ஊருக்கு வரப்போகிறோம், புதன்கிழமை ஊருக்கு வரப்போகிறோம்ட்டு இங்கே ஆட்டுக்கு தொழு கட்டுறதுக்காண்டி பணமலை வெட்ட போகிறோம். ஆனால் திங்கட்கிழமை காலையில் வந்து இங்கே விறகு வெட்டிட்டு போன பையன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் குடியிருந்த அந்த இடத்தை விட்டு அவர்களால் வெளியில் போக முடியாது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது. நாள் ஜூலை 15 2015 புதன்கிழமை அன்று காலை 6 மணியளவில் முத்தம்மாள் குடும்பத்தினரை பார்ப்பதற்காக அவர்கள் குடியிருந்த வயல் பகுதிக்கு வந்தார் முத்தம்மாளின் உறவினர் ஒருவர். அங்கு ஆள் அரவம் எதுவும் இல்லாமல் இருக்க சுற்றுமுற்றும் பார்த்தவரின் கண்ணில் பட்டது அந்த மாட்டுக் கொட்டகை. அது தீப்பிடித்து எரிந்த நிலையில் இருக்க மனதுக்குள் ஏதோ ஒன்று நெருடலை தந்தது. மெல்ல அந்த கொட்டகையின் அருகில் நெருங்கினார் அவர். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை திடுக்கிட வைத்தது. எரிந்து கிடந்த அந்த மாட்டுக் கொட்டகைக்குள் சங்கியம்மாள், முத்தம்மாள், பொன்னுசாமி, ராஜா ஆகிய 4 பேரும் கருகிய நிலையில் சடலமாக கிடந்தனர். இதனை கண்டு அலறிய அவர் உடனடியாக ஊருக்குள் ஓடி தகவலை சொன்னார். பாட்டிக்கு வெத்தலை வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லித்தான். 3 நாளைக்கு முன்னே
அதை கொண்டுக்கிட்டு போயிருக்கேன். கொண்டுக்கிட்டு போக வந்து பார்த்துருக்கேன், அவள் தீப்பிடிச்சு போய் கிடக்கவும் இல்லை பயந்தடிச்சு வீட்டுக்கு ஓடியாந்துட்டேன். ஊர் அன்று ஊருக்குள் குடியேற வேண்டிய முத்தம்மாள் குடும்பத்தினர் உயிர் இழந்து போனதை அறிந்த அவர்களின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அங்கே முத்தம்மாள், ராஜா, பொன்னுசாமி ஆகியோர் முற்றிலும் கருகிய நிலையில் கிடக்க சங்கியம்மாளின் உடல் மட்டும் பாதி எரிந்த நிலையில் கிடந்தது. பக்கத்தில் இருந்த பையன் வந்து ஓடி வந்து ஊருக்கு வந்து சொன்னாப்புல, ஊருக்கு வந்து இந்த மாதிரியா வயலில் வந்து அண்ணன் எங்கள் வீடு தீரிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொன்னதுமே நாங்கள் பக்கத்தில் ஓடி வந்தோம். ஓடி வந்து பார்க்கும்போது இந்த கொட்டை கம்ப்ளீட்டாக எரிஞ்சிட்டு நாலு பேரும் பாடியாகி கறிக்கட்டையாக சேர்ந்து கறிக்கட்டையாக கிடந்தாங்க. அந்த அம்மா சங்கிலி அம்மாவில் வந்து அந்த பக்கம் கிடந்தது. ரெண்டாவது அவங்க அம்மா கிடந்தது. பையன் ஒரு பையன் இப்படி பையன், இன்னொரு பையன் இப்படி பைக்கு மேலே கிடந்துச்சு. அங்கு நடந்த கொடூர சம்பவத்திற்கு சாட்சியாக சங்கியம்மாளின் கண்கள் மட்டும் திறந்த நிலையில் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொடூர சம்பவம் பற்றி தகவல் அறிந்த பூவந்தி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட மூப்பனாய் சிறிது தூரம் ஓடி நின்றுவிட்டது. கொலையாளியை பற்றி துப்பு துளக்க தனி படை அமைத்து விசாரணையை தொடங்கினர் காவல்துறையினர். உடல்கள் கருகிய நிலையில் இருந்ததால் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு முத்தம்மாளின் உறவினர்கள் அவருக்கு போன் செய்து பேசியிருக்கின்றனர். மறுநாள் 14ஆம் தேதி அன்று காலையில் அவர்களுக்கு போன் செய்தபோது மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. மறுநாள் ஊருக்குள் குடியேறப்போவதாக சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை வரை முத்தம்மாளின் குடும்பத்தினர் தங்களின் உறவினர்களுக்கு தகவல் எதுவும் சொல்லவில்லை. அன்று இரவு மீண்டும் ஒரு முறை அழைத்த போதும் யாரும் செல்போனை எடுத்து பேசவில்லை. புதன்கிழமை அன்று காலையில் உறவினர் ஒருவர் நேரில் வந்து பார்த்தபோதுதான் இந்த சம்பவம் நடந்திருப்பது தெரிய வந்தது. நைட் 8 மணிக்கு போனோடு காலம்புரம் வர்றீமா அப்படின்னு சொன்னேன். சரி வந்துடுவேன் அப்படின்ட்டு இப்படி எடுக்கல வெள்ளம் எந்திரிச்சு 6 மணியை போல ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனு போகுது எடுக்கலை. சரி அப்போ இங்கே வேலை வெட்டி பார்க்குறதுக்கு எனக்கு கேணி பக்கம் போயிருப்பாங்க, அதனால் அண்ணன் இவங்க எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துட்டோம். அது சாயங்காலமும் திரும்பி போனோடச்சு ரிங்கு போகுது எடுக்கவே இல்லை. சரி அப்போ ஏதாவது ஒன்றும் காணோம், சரி என்கிட்ட வச்சுட்டு போயிட்டாங்க இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் கவனிக்கலை. இப்படி இருக்கலை புதங்கலை மினகி 6 மணிக்கு தேன் தெரியும். இதே போல அங்குள்ள பால் சொசைட்டிக்கு முத்தம்மாள் தினசரி பால் ஊற்றி வந்தார். 13ஆம் தேதி அன்று மாலையில் பால் ஊற்றியவர் அதன் பிறகு அங்கு செல்லவில்லை. இதனால் அவர்கள் 13ஆம் தேதி அன்றே கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்பது தெரிய வந்தது. பால் காரங்களுக்கு சொல்கிறாங்க திங்கக்கிழமை ஈவினிங் பால் தான் வந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை காலப்பால் வரல, சாயந்தர பால் வரல. அப்போ சாயந்தர பார்க்கும்போது அப்போ செவ்வாய்க்கிழமை நடந்திருக்க முடியும் மக்கள் நாங்கள் போலீஸ் நினைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தையே எரித்து கொலை செய்யும் அளவிற்கு வன்மம் கொண்ட அவர்களது விரோதிகள் யாராக இருக்கக்கூடும் என்று விசாரித்த போது 2 விதமான தகவல்கள் சொல்லப்பட்டன. ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள நிலங்களை அதிக அளவில் வாங்கி குவித்ததாகவும், முத்தம்மாளுக்கு சொந்தமான இடத்தை அவர் விலைக்கு கேட்டபோது அவர்கள் அதனை தர மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ரியல் எஸ்டேட் அதிபர் நிலங்களை கைப்பற்றுவதற்காக இந்த கொலைகளை செய்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் காவல்துறையினரின் விசாரணையில் அந்த தகவல் உண்மையானதல்ல என்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் அடுத்தடுத்து விசாரணையை தொடர்ந்த போதுதான் சங்கியம்மாளுக்கும் அவரது உறவினர் ஒருவருக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சனைகள் இருந்தது தெரிய வந்தது. கிளாதரிக்கு அருகில் உள்ள கோனார்பட்டி என்னும் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டப்பெருமாள். சங்கியம்மாளின் கணவர் வீரனனும் கட்டப்பெருமாளும் பங்காளிகள். இந்த 2 குடும்பத்தினருக்கும் சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை தனது பேருக்கு மாற்றிக்கொண்டார் கட்டப்பெருமாள். இதனை அறிந்த சங்கியம்மாள் தனது பங்கை பற்றி கேட்டபோது சங்கியம்மாளை அவதூறாக பேசி திருப்பி அனுப்பியிருக்கிறார் கட்டப்பெருமாள்.
மயன் வந்து படிப்புக்காக ரெண்டு ஏக்கரை விற்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்க தாத்தாவோட சுற்றுல விற்றுருக்காங்க. ஆனால் வாங்கினவங்க வந்து 5 ஏக்கருக்கு பத்திரம் போட்டு வாங்கிட்டாங்க. வாங்கினது வந்து அவங்களுக்குமே தெரியாது, விற்றவங்களுக்குமே தெரியாது. 4 அடைவில் வந்து தெரிஞ்சது. தெரிஞ்சதை வந்து போய் கேட்கும்போது நாங்கள் 5 ஏக்கர் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை போய் வந்து இந்த எங்கள் ஆயா சங்கி போய் கேட்டிருக்கு நிலம் வாங்கினவங்கிட்ட. நிலம் வாங்கினவங்கிட்ட கேட்கும்போது உங்களுக்குலாம் இங்கே என்ன சொத்து, இது வந்து எங்களுக்கு எங்கள் சொத்து தான் சொல்லிட்டு அவங்க வீம்பா பேசி அடாவடித்தனம் பண்ணியிருக்காங்க. தனக்கென்று ஆதரவாக உறவினர் கூட்டம் எதுவும் பெரிதாக இல்லாத நிலையில் அவர்களை எதிர்க்க முடியாமல் திரும்பி வந்திருக்கிறார் சங்கியம்மாள். இவங்களுக்கெல்லாம் ஒற்றுமை இல்லைன்றதை பயன்படுத்தி அவங்க அபகரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சொத்தை கேட்காம சங்கியம்மாள் அவங்க மக முத்தம்மா எல்லாம் போய் என்ன எங்கள் சொத்தை அப்படி இதுவன்ட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தகுந்தமான ரீசன் சொல்லலை. உங்களுக்கு என்னடி இங்கே சொத்து இருக்குது அப்படின்ற மாதிரி மிக தரக்குறவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தோன்னா நமக்கு யாருமே இல்லை, பசங்களும் சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்ககிட்ட போய் என்ன சொத்து கேட்குறோம்ன்ற இந்த சொத்து கேட்குற முடிவே சங்கியம்மாலும் முத்தம்மாலும் விட்டுறாங்க. இந்நிலையில்தான் 2 மாதங்களுக்கு முன்பு அந்த நிலத்தில் உள்ள பனை மரங்களை கட்டப்பெருமாள் குடும்பத்தினர் வெட்டி கொண்டிருப்பதாக சங்கியம்மாளுக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு சென்ற சங்கியம்மாளை அடிக்காத குறையாக திருப்பி அனுப்பியிருக்கின்றனர். அந்த இடத்துல இருந்த மரங்கள்லாம் வெட்டியிருக்காங்க. இது போய் கேட்டிருக்கு, எதுக்கு மரத்தை விட்டுறீங்க, நான் நட்டு வச்ச மரம் இது, நாங்கள் தான் எங்களுக்கு தான் சொல்லிட்டு போய் பிரச்சனை பண்ணியிருக்கு. அவங்க வந்து அதை கண்டுக்கெல்லாம் அவங்கள திட்டி அனுப்பி விட்டாங்க. 4 அடைவில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கும் மரம் வேணும்னு சொல்லிட்டு பொன்னிசாமி எங்கள் ராஜா ரெண்டு பேரும் போய் ஆள் வச்சு மரத்தை வெட்டினாங்க. கடைசியாக மரம் வெட்டி ஒரு 4 நாள்லேயே இந்த மாதிரி சம்பவம் கொண்டு விட்டாங்க. நிலைமை இவ்வாறு இருக்க எதற்காக இந்த கொலைகளை கட்டப்பெருமாள் குடும்பத்தினர் நிகழ்த்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல் நமக்கு தெரிய வந்தது. சங்கியம்மாளின் குடும்பத்தினருக்கும் கட்டப்பெருமாளின் குடும்பத்தினருக்கும் இருந்த முன்விரோதம்தான் இந்த கொலைகளுக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டாலும், கட்டப்பெருமாளின் குடும்பத்தில் அடுத்தடுத்து நடந்த மரணங்களே இந்த கொலை சம்பவத்துக்கான தூண்டுதலாக இருந்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டப்பெருமாள் அதே பகுதியில் உள்ள பழையூர் அருகே ஒரு விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். அதன் பிறகு அவருடைய மனைவி காளியம்மாளும் காலமாகிவிட்டார். கடந்த மாதம் மதுரை அருகே நடந்த ஒரு விபத்தில் கட்டப்பெருமாளின் மகன் கண்ணாமணி உயிர் இழந்துவிட்டார். தங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நடந்த இந்த மரணங்களுக்கு சங்கியம்மாளின் குடும்பத்தினர் செய்து வைத்த மாந்திரீக வேலைகள்தான் காரணம் என்று நினைத்தனர் கட்டப்பெருமாளின் குடும்பத்தினர். அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இயற்கையாகவே நிறைய பேர் டெத் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஆக்சிடென்டெல்லாம் முடியாமல் இருந்து திருப்பி இன்னொரு ஆள் ஆக்சிடென்ட் இறந்துக்கிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நடந்தது. அதை வந்து இவங்க வந்து ஒரு சூனிய மந்திரகம் பண்ணி அவங்க கொண்டு விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து அந்த 4 பேர்த்தையும் கொன்றணும், இனிமேல் இவங்க இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் எல்லோரும் போயிட்டாங்க, இவங்க எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மோட்டிவாக வச்சு அவங்க பண்ணிட்டாங்க. இதனால் சங்கியம்மாள் உயிரோடு இருந்தால் மேலும் தங்களுக்கு ஆபத்து வரும் என்று பயந்த கட்டப்பெருமாளின் மகன்களான கிருஷ்ணன், பாக்யராஜ், மகள் பொட்டையம்மாள், மருமகன் ராமன் மற்றும் உறவினரான மதயானை, ராக்காயி ஆகியோர் திட்டமிட்டு கூலிப்படையின் உதவியுடன் இந்த கொலைகளை செய்திருக்கின்றனர். மாந்திரீகம் செய்து வைத்ததாக சொல்லும் தகவல்களை மறுக்கும் முத்தம்மாளின் உறவினர்கள் கட்டப்பெருமாள் குடும்பத்தில் நடந்த மரணங்களுக்கான காரணங்களையும் விளக்குகின்றனர். கட்டப்பெருமாள் தனது பைக்கில் வேகமாக வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு வேகத்தடையில் தூக்கி எறியப்பட்டதால் இறந்துவிட்டார் என்றும், அவரது மனைவி காளியம்மாள் பல ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்ததால் காலமானார் என்றும் சொல்கின்றனர் முத்தம்மாள் தரப்பினர். கட்டப்பெருமாளின் மகன் கண்ணாமணி தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்து விட்டு வந்தபோது விபத்தில் சிக்கி உயிர் இழந்து போனார் என்றும் சொல்லும் முத்தம்மாளின் உறவினர்கள் இவற்றுக்கும் மாந்திரீகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்புகின்றனர். அவங்க குடும்பத்தில் நடந்த 3-4 சாவுகளுக்கு இவங்க எந்த விதத்திலுமே காரணம் கிடையாது. ஆக்சுவலாக போறாரு திருவாரூர் பக்கத்தில் பழையூர்னு ஒரு இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்,
அதில் வேக தடையில் ஓவர் ஸ்பீடில் போய் கட்டப்பெருமாள் இறந்துடுறாரு. அதே மாதிரி அவரோட பையன் கண்ணாமணி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலி ஆட்டி அடிச்சுட்டு ஓவர் போதையில் வந்து அவர் வந்து அவராக தானாக போய் ஆக்சிடென்ட் பண்ணி அவரே இறந்துடுறார். அவங்க அம்மாவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து முடியாது கட்டப்பெருமாள். இப்போ அவங்க உடல்நல குறைவுனாலே இறந்தாங்களே தவிர இதே செங்கியம்மாளுக்கோ இதே முத்தம்மாளுக்கோ இவங்க ஜெய்வனம் பண்ணாங்க, இவங்க கோடாங்கி வச்சாங்க, ஜெய்வனம் வச்சாங்க, மாந்திரிகம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வுகளுக்கு எல்லாம் வாய்ப்பே நூற்றுக்கு நூறு கிடையாது. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே கொலையாளிகள் சங்கியம்மாளின் குடும்பத்தினரை நோட்டமிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவங்க மதுரையில் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. அங்கேருந்து இப்போ வந்து ஆள் வெளியிலேருந்து அவங்களுக்கு நிறையா பழக்கம் இருக்குது, அதனால் வந்து வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவங்க வந்து அதிகமாக ஊரில் இருக்க மாட்டாங்க, எனி டைமும் மதுரையிலே தான் இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளே வந்து அந்த சம்பவம் நடந்த அஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிக்கடி இந்த ஏரியாவில் வந்து போயிருக்காங்க. திட்டமிட்டு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு வாரமாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வந்து ஒரு ஆளை விட்டு பார்த்து வந்து அப்படியே உழவு பார்த்து வந்து பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஊருக்குள்ளேருந்து ஊர்லேருந்து யாரோ தகவல் கொடுத்து இங்கே போகிறாங்க இந்த மாதிரி வர்றாங்க, புதன்கிழமை ஊருக்கு வந்துடுவாங்க, நீங்கள் வந்து திங்கக்கிழமையே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு முடிச்சிட்டாங்க. சில மணி நேரத்திற்கு முன்பு சங்கியம்மாளின் வீட்டுக்கு வந்த கட்டப்பெருமாளின் மகள் பொட்டையம்மாள் அங்கிருந்து அவர்களது செல்போனை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இதன் மூலம் அவர்கள் யாருக்கும் தகவல் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. பொட்டைய மாமா கட்டப்பெரு மாமாக அந்த பொம்பளை வந்து வீட்டுக்கு வந்திருக்கான் மத்தியான நேரத்தில். என் அசன் தூங்கிட்டேன், பொடிசாமி தூங்கவும் செல்லை எடுத்து கொண்டு போய் இழுப்புக்குடியில் கொண்டு போய் அத்தை மகட்டை கொண்டு போய் கொடுத்துப்பிட்டு போயிட்டாப்புல. நாலு அஞ்சு நாளாக காணும் ஆறாக எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்ட்டு அவை அசால்ட்டாக பொன்னுசாமி இருந்துட்டியா யாரை வர தெரியலை அப்படின்னு. இப்போ கடைசியில் இப்படிலாம் முடிஞ்ச பிற்பாடி கேட்க வந்தே தெரியுது, அவங்களே போலீஸாரே போய் வாங்கி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சங்கியம்மாளின் குடும்பத்தினரை சூழ்ந்தனர் கொலையாளிகள். நடப்பது எதுவும் அறியாமல் உறங்கிக் கொண்டிருந்த அவர்களின் மீது ஆயுதங்களுடன் பாய்ந்து அவர்களை தாக்கியது கொலைக்கார கும்பல். அந்த தாக்குதலில் இருந்து தப்பி ஓட முயன்ற ராஜாவை விரட்டி சென்று தலையில் அடித்தனர். இதனால் மயங்கிய ராஜாவையும் தாக்குதலில் காயமடைந்த மற்ற மூன்று பேரையும் தூக்கி வந்து மாட்டுக் கொட்டகைக்குள் போட்டனர். மயான அமைதியாக இருந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் நடு காட்டுக்குள் நான்கு பேரும் எழுப்பிய அபயக்குரல் யார் காதுக்கும் கேட்கவில்லை. சம்பவம் நடந்த இடம் வந்து காட்டுக்குள்ள இருக்கனால பக்கத்துல வந்து யாருமே இல்லாம போயிடுச்சு, அதனால அவங்க கத்திருப்பாங்க, கத்துனதும் யாருக்கும் கேட்கல. சமீபத்தில் புதிதாக முத்தம்மாளின் குடும்பத்தினர் வாங்கிய பைக் அங்கு நின்று கொண்டிருந்தது. அதில் இருந்த பெட்ரோலை நான்கு பேர் மீதும் ஊற்றிய கொலையாளிகள் பைக்கை அவர்களின் மீது தள்ளி எந்தவித இரக்கமும் இல்லாமல் தீயை பற்ற வைத்தனர். வண்டியில் வச்சு எரிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல தான் தூங்குவோம், அந்த மாதிரி கேள்விப்பட்டது கூட இல்லை. அந்த மாதிரி கொடூரமாக வந்து வெட்டி அவங்களை வந்து கொண்டு அப்படியே ஒருத்தனை மட்டும் ஒரு ராஜான்ற பையனை மட்டும் தலையில் அடித்ததோடு உயிரோடு வச்சு எரிச்சிட்டாங்க. எரிச்சதும் இல்லாமல் அவங்கள சித்திரவதை பண்ணி எங்கள் ஆயாவை அப்படியே ஒரு ஓரத்தில் பார்க்க வச்சே சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த எங்கள் ஆயா அப்படியே கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்து மணிக்கவே அப்படியே செத்து போயிட்டாங்க. அதன் பிறகு காவல்துறையினர் கொலையாளிகளை தீவிரமாக தேடிய போது இந்த கும்பல் நல்லவர்கள் போல் காட்டிக்கொண்டு அமைதியாக இருந்துள்ளது. ஆனால் போலீசாரின் தொடர்ந்த தேடுதலில் எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்டனர். அக்யூஸ்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. தெரிஞ்சிருச்சு, ஆள் தெரிஞ்சிருச்சு. கொண்டாடி நிலை பிரச்சனைக்காண்டி சொத்து பிரச்சனைக்காங்க. அம்மா அவங்க அம்மாவுடைய சொத்து வந்து அந்த சங்கிலி அம்மாவோடைய சொத்து கோனாட்டுப்பட்டியில் இருக்குது, அந்த பிரச்சனைக்காகத்தான் வெட்டி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. தீயோடு அவர்களின் பகையும் தீர்ந்தது என்று நினைத்தவர்கள் தற்போது சிறை கம்பிகளுக்கு பின்னால் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். வன்முறை எப்போதும் நல்வாழ்வுக்கான தீர்வாகாது என்பதனை எரிந்து போன நான்கு பேரின் ஆன்மா சொல்லிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு கேட்டதா என்பதுதான் தெரியவில்லை.